ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்துல அதிமுகவும் காங்கிரஸும் மோத போறாங்கிறது உறுதியாக இருக்கிற நிலையில ரெண்டு தரப்புல இருந்தும் யாரு வேட்பாளராக போறாங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஈரோடு கிழக்குல 2021 சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தாமாக்கான இருந்த களம் இப்ப காங்கிரஸ் அதிமுகன்னு மாறியிருக்கு. திருமகன் ஈவேரா மறைவுக்கு அப்புறமா மறுபடியும் தன்னோட இடத்தை தக்க வைக்கிற முயற்சியில காங்கிரஸும் கூட்டணி கிட்ட கொடுத்து இழந்த இடத்தை பிடிக்கவும் அதிமுகல தன்னோட பலத்தை நிரூபிக்க இபிஎஸ்ஸும் மோதுற இந்த இடைத்தேர்தல்ல வேட்பாளரா களமிறங்க வாய்ப்புள்ள நபர்கள் யார்? முதல்ல காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக வாய்ப்புள்ள நபர்கள் யாருன்னு பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இவிகேஎஸ் இளங்கோவனுடைய இரண்டாவது மகன் சஞ்சய் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. திருமகன் ஈவேரா கடந்த 2 வருஷமா தொகுதியில நல்ல பேர் வாங்கி இருக்கிறது. இந்த தொகுதியில மறுபடியும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐஐடி சென்னையிலையும் ஐஐஎம் டெல்லியிலையும் மேற்படிப்புகள்ல முடிச்ச சஞ்சய் பெரியாரோட கொள்ளு பேரன். 2005 இளைஞர் காங்கிரஸ்ல இணைஞ்சு கட்சி பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு சஞ்சய். காங்கிரசுக்காக தேர்தல் பிரச்சாரங்களையும் காங்கிரஸோட தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக வலைதள அணிக்காகவும் பணிபுரிஞ்சிருக்காரு சஞ்சய். இவரை நிக்க வைக்கிறது மூலமா காங்கிரஸ் நிச்சயம் தன்னோட இடத்தை தக்க வைக்கும்னு சொல்லப்படுது. இவர் போட்டியிடாத பட்சத்துல ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் மக்கள் ராஜா நிறுத்தப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இபிஎஸ் தரப்பு சமூக ரீதியான பிரதிநிதித்துவப்படுத்தி வேட்பாளர்களை நிறுத்தினா மக்கள் ராஜனையும் அதே சமூக ரீதியான பிரதிநிதித்துவத்துல அடையாளப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. திமுக தரப்புல அமைச்சர் முத்துசாமியோட மாவட்டம்ங்கிறதுனால இடைத்தேர்தல்ல கட்டாய வெற்றிய பெற்றாகணும்னு திமுக தலைமை சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்று கட்சிக்குள்ளையும் தலைவராகவும் தன்னோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு இபிஎஸ். அதனால 2021 தேர்தல்ல ஈரோடு மேற்கு தொகுதியில முத்துசாமிக்கு எதிராக தோல்வியை தழுவின முன்னாள் அமைச்சரான கே வி ராமலிங்கம் இந்த முறை வேட்பாளரா களமிறக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே உறுப்பினரா இருக்க ராமலிங்கம் தாராபுரம் ஒன்றிய செயலாளரா இருந்து 2008 ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் ஆக்கப்படுறார். 2010 கவுண்டர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவமா ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுறாரு. ஆனா 2011 எம்பி பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு ஈரோடு மேற்குல போட்டியிட்டு ஜெயிச்சு 3 வருஷம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் அதுக்கப்புறமா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. 2016 மறுபடியும் ஈரோடு மேற்குல ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்தாரு. 2021 தோல்விக்கு அப்புறமா இபிஎஸ் ஆதரவாளரா அறியப்பட்ட இவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்படுது. 2016 ஈரோடு கிழக்குல போட்டியிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசுக்கும் இந்த தொகுதியில செல்வாக்கு இருக்குங்கிறதுனால அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம்ங்கிற பார்வையும் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர அதிமுக நிறுத்தி காங்கிரசுக்கு நெருக்கடியை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இது தவிர 2016 முதல் முறையா ஈரோடு கிழக்கு வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்ட பெரியார் நகர் மனோகரன் பெயரும் எதிர்பார்ப்பு பட்டியல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க முதலியார் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அதிகமா இருக்குங்கிறதுனால அதிமுக தரப்புல இருந்து நந்தகோபால் நிறுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இடத்தை தக்க வைக்கிற தேர்தலாகவும் அதிமுக பலத்தை நிரூபிக்கிற தேர்தலாகவும் இந்த இடைத்தேர்தல் இருக்குங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.